الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين سيد المرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وعترته الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى إنا أنزلناه في ليلة القدر அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு தோங்குகிறேன். எல்லா புகழும் பெருமையும் ஏகநாயகனான வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அவனது தரவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சத்திய சஹாபாக்கள் மக்கள் அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் துயர்ந்து நின்றவர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஷூராவிலே இந்த மதரசாவிலே கூடியிருக்கிற நாம் யாவரின் மீதும் ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறியவர் யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நிறைந்து கிடைக்கட்டுமாக. இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த விழாவில் நம்மை எல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்ததை கொண்டு நாளை மறுமையிலே மஹ்ஷர் பெருவெளியிலே சௌனபதியிலே அருமை நாயகத்தினுடைய ஹவுதுல் கதா ஹவுதுல் கௌதரனுடைய தடாகத்தில் எல்லாம் அந்த நாயகத்தினுடைய பொருட்டினால் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மரியாதைக்குரியவர்களே, நான் எங்கோ உள்ளவன், எங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கெல்லாமோ தீனுடைய சேவைகளை செய்து இன்றைய நாளில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறோமே சேர்ந்திருக்கிறோமே இதை சேர்த்து வைத்தது யார்? அல்லாஹ். யாருடைய காரணத்தினால்? கண்மணி நாயகம் அவர்களுடைய காரணத்தினால். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விழா, அவர்களுடைய பிறப்பு, அந்த பிறப்பினுடைய சிறப்பு இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் இந்த இடத்தில் உங்களோடு வந்திருக்க முடியுமா? இதை பற்றியாவது பேச முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுக்க முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்புதாகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் நாமமே முஹம்மது தான். அவர்களுடைய நாமமே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தீர்க்க தரிசி என்று சொல்கிறார். பின்னால் நபியே இல்லை. ஆனதுனாலதான் எல்லா நபிமார்களும் விலாயத்தை மறைத்து நுபுவத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை மறைத்து விலாயத்தை கொண்டு வந்தார்கள். நுபுவத்தை மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் காத்தமுன் நபி. அவங்களுக்கு பின்னால எந்த நபியும் வர முடியாது. அவங்களுக்கு பின்னால நபி இருந்தாலும் வேதத்தை பார்க்கறதுக்கு என் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை வழங்குறார். வஹியை நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார். அவர்கள் தான் ஹத்மும் நபி. அங்க முடிஞ்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் எந்த நபியும் வரமாட்டாங்க. அப்ப எந்த நபியும் வரமாட்டாங்கன்னு சொன்னா நூலகத்தை அவங்க மறைச்சிடுறாங்க. வேதத்தை முடிச்சு வச்சிடறாங்க. கடைசியில் ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை, அதாவது எங்கள் அரஃபா நாள், இறுதி ஹஜ்ஜினுடைய அரஃபா நாள் அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த ஆயத்து வந்துச்சு. அல்யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமத்தி வரலீத்து லகும் இஸ்லாம். இன்றைய நாளை நாம் உங்களுக்கு பரிபூர்ண உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக தந்துட்டோம். ஒரு அலீத்து லகும் இஸ்லாம தீனா, உங்களுடைய தீனைத்தான் என்னுடைய மார்க்கமாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தறிக்கை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மறைவுக்கு பின்னால ரெண்டு வருஷம் அமீருல் மோமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாபத்துக்கு பின்னால அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கிலாபத்து 10 வருஷம் அவங்களுடைய கிலாபத்து நடந்தது.
ரொம்ப நேர்மையான ஆள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகளிலே இல்ஹாம் கொடுக்கப்பட்ட ஒருவர் இருப்பாரே ஆனால் அது நிச்சயமாக உமராகத்தான் இருக்க முடியும். ஆனா என்னாலதான் இன்னொன்னு சொன்னாங்க, உமர் போற வழியில சைத்தான் போக மாட்டான், உமரை கண்டா அவ்வளவு பயம். சைத்தான் எல்லா மனிதர்களையும் தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் அவன் இந்த உலகத்துக்கு அவன் வர்ற நேரத்துல ஒரு 8 வரங்களை அல்லாஹ் எடுத்து வாங்கிட்டு தெளிவா ஒவ்வொன்னா குர்ஆன் சொல்லு. நான் மனிதன் வந்து தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் அவனுடைய உடலில் நாம் ஊடுருவி பாய்வேன், அவனுடைய உள்ளத்தையும் நான் கெடுப்பேன், உடலையும் நான் கெடுப்பேன், கிடைக்கிற தரணும்ட்டு அல்லாட்ட கேட்டான், அல்லாஹ் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்ததுனால்தான் சைத்தானுக்கு அத்தகைய சக்தியை கொடுத்ததுனால, அதே மாதிரி நான் கியாமத்து நாள் வரைக்கும் மோசாகவே போக மாட்டேன், ரப்பி என்னை எதிர்பார்க்கணும் கியாமத்து நாள் வரைக்கும், அதுக்குள்ள நான் மூத்தா போயிட மாட்டேன் அல்லாட்ட கேட்டேன். வெள்ளைக்கு பெருமை இருக்குது, அப்ப சைத்தான் என்ற ஒன்று ஒரு சக்தி இருந்தா தான் நபிமார்களுக்கு சிறப்பு, ஒளிமார்களுக்கு சிறப்பு. சைத்தான் இல்ல, நபிமார்களுக்கும் சிறப்பு இல்ல, ஒளிமார்களுக்கும் சிறப்பு இல்ல, எல்லாத்துக்கும் சைத்தானுடைய தீண்டுதல் தூண்டுதல் இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம தொடங்கணும்னு சொல்றோம். சைத்தானே இல்லைன்னா, சைத்தானே இல்லை, யாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்க தொழுங்கோ ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்குவேன். நம்ம தொடரணும்னு விரும்பினா கூட நினைச்சா கூட நம்மளை தூக்கத்துல கவனத்தை திருப்பிடுறான், மற்ற இவ்வாறு வேற ஒரு வேலைகள்ல கவனத்தை திருப்பிடுறான், அல்லது சோம்பலா இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய இயல்புல வருது. ஏன் வருது? சைத்தானுடைய கூட்டுதல் இருக்கிறதுனாலதான். அப்ப சைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறான், அதை அல்லாஹ் கேட்டு வாங்கணும். இது எதிர்மறையான சக்தி. இது எந்த சக்தி? எதிர்மறையான சக்தி. உலகத்துல வந்து எந்த பொருளும் இயங்கிறதாக இருந்தா ரெண்டு சக்தி இருக்கணும், ஒண்ணு நெகட்டிவ் ஒண்ணு, இன்னொன்னு பாசிட்டிவ் ஒண்ணு. நேர்மறையான சக்தி ஒண்ணு இருக்கணும், எதிர்மறையான ஒரு சக்தி இருக்கணும். அப்ப எதிர்மறையான சக்தி யாரு? சைத்தான். கியாமத்து நாள்ல தஜ்ஜால் ஒருத்தன் வருவான், இறந்தவனா ஹயாத்தாய், ஒரு மாடுகளை செத்து கிடக்கும். அப்ப போய் அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்பணும், இந்த மாட்டை நான் ஹயாத்தாக்கிட்ட ஆகட்டா அப்படின்னா என்ன இறைவனாக ஏற்றுக்கொள்வீங்களா? அப்போ உண்மை அல்லாத மக்கள், இறைவனுடைய தன்மையை தெரியாத மக்கள் அவனை கூட இறைவனாக ஏற்றுக்கிடுவாங்க. மழையே பெய்யாது, மழையை பொழிவிப்பான். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அமுத வாயை திறந்து அருளிய ஹதீஸுகள். கியாமத்துனானுடைய லட்சணம் சூர் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய வருகையை பற்றி இப்படி தெளிவாக சொல்றாங்க. அவனால் இறந்தவனை ஹயாத்தாக்க முடியும், நோயை சிவாக்க முடியும், காஞ்சி போன வெள்ளாமையை வந்து என்ன செய்ய முடியும், பசுமையாக ஆக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஹதீஸினுடைய டிரான்ஸ் உள்ள முன்னாடி தெளிவாக இருந்தால் பாருங்க, அல்லது ஹதீஸினுடைய டிரான்ஸ்லேஷன் இருந்தால் பாருங்க, யார் எந்த சப்ஜெக்டில் பார்க்கணும், நேர்மறை அல்ல எதிர்மறை, உலகத்துல எந்த பொருள் இயங்குறதாக இருந்தாலும் ரெண்டு சக்தி வேணும். இப்ப இந்த ஃபேனே ஓடணும், அல்லது வந்து இந்த பல்பு எரியணும், அந்த ரெண்டு உயிர் இருக்கும், ஒன்னு ஷாக் அடிக்கும், இன்னொன்னு ஷாக் அடிக்காது. அதான் நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா தான் அந்த லைட்டே எரியும். அதே மாதிரி தான் குழந்தை வேணும், ஆன் நெகட்டிவ் இல்லையா பாசிட்டிவ், அந்த ரெண்டு சக்தி சேர்ந்தா தான் எல்லா உலகத்துல அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நாம் ஜௌஜைனி ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறோம். சரி, சைத்தானுடைய ஆதிக்கம் கியாமத்து நாள் வரைக்கும், தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். கடைசியில் அந்த தஜ்ஜால் இப்படி எல்லா மக்களையும் ஏமாற்றி 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 கடைசியில் செய்தினார் ஹிந்தலை இஸ்லாம்ன்றதான் வந்துடும் தோன்றும். தஜ்ஜால் செய்தினா ஈசாலை இஸ்லாம் வந்துடுவாங்க. எப்படி வருவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக தான் வருவாங்க, நபியாக வரமாட்டாங்க. ஏன்னா நபியினுடைய வாசனம் மூடியாச்சு. சரலாசனம் தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, நான் உபத்தை மறைத்து விட்டேன், அல்லாஹும் தெளிவாக சொல்லிட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, அவங்கதான் இருந்த நபி. நபிக்கு நீ வரவே முடியாது. அவன் செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே இருந்து கீழே வருவாங்க. எப்படி வருவாங்க? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகத்தான் வருவாங்க.
அப்ப தஜ்ஜாலினுடைய ஆதிக்கம் கடுமையாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த தண்ணீர போட்ட உப்பு உருகிற மாதிரி அப்படியே உருகிடும். அவருடைய அழிவு கடைசியில யார் மூலமாக தான் இருக்கும்? சீனா ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக தொடங்கும். சீனா மர்ஃபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவனுடைய ஆதிக்கங்கள் இருக்கும். சீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் அவனுடைய ஆதிக்கம் அடைஞ்சு. அப்ப அந்த ஆதிக்கத்தை எதிர்மறையான சக்தி தானே? எதிர்மறையான சக்தி இருந்தா நேர்மறையான சக்தி வேணும் தானே? ரெண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்தா தானே இந்த உலகம் இயங்கும், உலகத்தில் உள்ள பொருள் இயங்கும். அப்ப நேர்மறையான சக்தி நபிதான். நேர்மறையான சக்தி யார் தான்? நபிகளா? நபிமார்கள் தான். ரசூலுல்லாஹ் தான் நபி. நுபுவத்தை அடைச்சிட்டாங்களே, நுபுவத்தை அடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு பின்னால நபி வரவே முடியாது. யாருக்கு பின்னால? சரல அடைச்சதுக்கு முன்னால. அப்ப யாரு தான்? கொண்டு நம்ம இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தோம்னா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம. மலாய மக்கள், அந்த மக்களுக்கு இஸ்லாம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். மலாக்காவில் அடங்கப்பட்டிருக்கிற செய்தனா இஸ்மாயில் ஒளியில்லவா பேர சுல்தான் ஆலிவியின் ஒளி இல்லாதனால்தான் இஸ்லாம். இந்தியாவில் தென்னாட்டில், வடநாட்டில், இந்தியாவினுடைய வடநாட்டில் முகலாய மன்னர்கள் இஸ்லாமிய முறையில் அவங்க இருந்தாங்க, ஆட்சியில் இருந்த 800 வருஷ காலம் அவங்கள்ட்ட இந்தியாவே சொல்ற மாதிரி ஒத்துழையும் அவங்க இஸ்லாமாக்கல. நாடு பிடிக்கணும், தன்னுடைய செல்வாக்கை வளர்க்கணும் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர, ஜான இஸ்லாத்தை அவங்க கொண்டு செல்லவே இல்லை. மக்களிடத்துல மக்களிடத்துல இஸ்லாத்தை கொண்டு சென்றது யாரு? ஹாஜா முஹிதீன் சிஸ்தியினுடைய வரலாறை ஒரு கிறிஸ்துவ அறிஞர் எழுதுகிறார். அவன் முஸ்லீம் எழுதுனா, அல்லது இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள் எழுதுனா, அவர் வழியில்லாம பிறந்து சொல்றாரு, நீங்க சொல்லிடலாம். நாங்கள்லாம் எழுதல. ஏன்? ஒரு முஸ்லீம் கூட எழுதல, ஒரு கிறிஸ்துவ அறிஞர் எழுதுகிறார். 800 ஆண்டு காலம் முகலாய மன்னர்கள் செய்யாத சாதனையை ஒரு ஏழை துறவியான செய்தனா ஹாஜா முஹிதீன் சிஸ்தி செய்து காமித்தார்கள். 99 லட்சம் மக்களை அவர் இஸ்லாம் வாங்கியிருக்கிறார். அப்ப சல்லா சொன்னாங்க, நான் நுபுவத்தை அழைச்சிட்டேன், என்னோட நபி முடிஞ்சிட்டு எனக்கு பின்னால எந்த வேதமும் வராது. குர்ஆன் தான் கடைசி வேதம், குர்ஆன் தான் பெரிய வேதம், கடைசி வேதம், நான் தான் ஹாத்தமன் நபி, எனக்கு பின்னால நுபுவத்தை அடைபட்டு விலாயத்து தொடர்ந்துடும். அந்த அவுலியாக்கள் தான் இந்த தீனை உலகத்துக்கு முழுவதும் அவர்கள் கொண்டு சென்றவர்கள். நீரை கொண்டுட்டு போனார்கள். இந்த மலேசிய நாட்டுக்கும் நீரை கொண்டு வந்தது யார் தான்? அவுலியாக்கள். அதுதான் நேர்மறை. அப்ப அவுலியாக்களுடைய கலாத்தை சொன்னா, அவுலியாக்களுடைய அற்புதத்தை சொன்னா உடனே சொல்லிடுறாங்க. அது சிந்து, அது இன்னைக்கு நவீன இளைஞர்கள் வந்து அப்படிதான் சிந்திக்கிறாங்க. எல்லாமே மூலம் யார் தான்? அல்லாஹ் தான். அல்லாஹ் இல்லாமல் அணுவும் அசையாது, அல்லாஹனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? உங்க செருப்பு அந்து போனால் நீங்க யார்கிட்ட உதவி தேடணும்? அல்லாஹ்தான் உதவி தேடணும். நான் நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, செருப்பு அந்து போச்சு, யாராவது பலியாசல தூக்கிட்டு வந்து அல்லாஹ் இந்த செருப்படிய தஞ்சிதான் கேட்கறாங்களா? இல்ல. அப்ப நேர ரசூலுல்லாஹ்னுடைய ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும்? செருப்பு அந்து போனா செருப்பு தைக்கிற தொழிலாளிக்க போகவே கூடாது, நேர பள்ளிவாசலுக்கு வந்து செருப்பு தைச்சி தான் கேட்கணும். கேட்கறமா? யாரும் கேட்கறமா? இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் எல்லாத்தையும் ஏற்கிறான், எல்லாத்தையும் படைக்கிறான், எல்லாத்தையும் பரிபாலனை செய்யறான். ஆக்கிரமாவன் தான், அழிக்கிறவன் தான், நோயை கொடுக்கிறவன் தான், நோயை எடுக்கிறவன் அவன் தான். அவன் தானே இப்ராஹிம் செய்யற இப்ராஹிம் அதானே சொன்னாங்க, என்னுடைய ரப்பினுடைய சுகலட்சணம் என்னன்னு தெரியுமா? அல்லது